ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டோரி நயன்தாரா நடிப்பில் வெளியாகி இருக்கிற கனெக்ட் அப்படிங்கிற ஒரு மூவி பற்றி தான். இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ எல்லாருமே கனெக்டடாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேய் படம் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஸ்டோரிக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது சவுண்ட் எஃபெக்ட் தாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். ரொம்பவே அழகான ஒரு கடற்கரையில் ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கதையோட கதானாகி நயன்தாரா ஃபேமிலி தான். நயன்தாரோட அப்பா சத்யராஜ், நயன்தாரோட ஹஸ்பண்ட் வினய், அப்புறம் நயன்தாரோட பொண்ணு. இதில் நம்ம ஹீரோயின் நயன்தாரோட பேர் சூசன், வினயோட பேர் ஜான், நயன்தாரோட பொண்ணு கேரக்டரில் நடிக்கிறவங்களோட பேர் ஆனா. இது ஒரு அழகான ஃபேமிலி. நயன்தாரோட பொண்ணு ஆனா ஒரு கிட்டாரிஸ்ட். அவளுக்கு லண்டனில் அவளோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும்னு ரொம்பவே ஆசை. ஆனால் அதுக்கு அவங்க ஃபேமிலி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. 3 இயர்ஸ் அப்புறம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஆனாவோட தாத்தா அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவள் ஒரு முறை ஊட்டியில் ஏற்கனவே தொலைஞ்சு போயிருப்பா, அதனால் லண்டனில் அவளை கேர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. நயன்தாரோட ஹஸ்பண்ட் ஜான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டாக்டர். அவருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ அர்ஜென்ட்டாக நீங்கள் கிளினிக் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறதுக்காக கால் பண்ணுறாங்க. ஸோ ஜானும் ரொம்பவே அர்ஜென்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஜான் ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காரு. ஜானும் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களும் இப்போ எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா வீடியோ காலில் தான். ஜான் ஆனா கிட்ட, எனக்காக ஏதோ ஒரு சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க, அந்த சாங் என்னன்னு எனக்கு சொல்லு, அதை எனக்கு பாடி காட்டுறியா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. ஆனாவும் அவளோட கிட்டார் எடுக்கிறதுக்காக போயிடுறா. ஆனா வந்து பார்க்கும்போது வீடியோ காலில் ஜான் இல்லை. ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக ஜானை கூப்பிட்ருப்பாங்க, அவரும் கிளம்பி போயிடுவார். ஆனா வந்துட்டு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவா. அடுத்த நாள் ஜானும் சூசனும் வீடியோ காலில் இருப்பாங்க. அப்போ ஜான் அவரோட பேஷண்ட்டை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். என்ன அப்படின்னா, அவங்க இறந்துருப்பாங்க. ஜான் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு சூசன் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் டே ஆனாவும் சூசனும் ரொம்பவே டென்ஷனாக பரபரப்பாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஜான் அதே ஹாஸ்பிட்டல்லையே வைரஸ் அஃபெக்ட் ஆகி அங்கேயே அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அவர் இறந்தும் போயிடுவார். சூசனும் ஆனாவும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. வீட்டில் அதுலேருந்தே ஆனாவோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே ரொம்ப சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் சூசனோட ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ, நீ ஏன் ப்ரேயர் பண்ண வரவே மாட்டேங்கிற, ஜூமில் தானே ப்ரேயர் நடக்குது, அதுக்கு கூட உன்னால் வர முடியாதா, ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே சத்தம் கேட்கும். எதுவும் சத்தம் கேட்குது, வித்தியாசமான சத்தம் கேட்குது அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் சூசன் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாள். ஒர்க் பண்ணுறவங்களோட ஜூமில் இருக்கும்போது கூட ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இல்லையே, அந்த மாதிரி எதுவும் இல்லை, இங்கெல்லாம் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாள். இல்லை, யாரோ மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சூசன் ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே சூசனும் அவங்க அப்பாவும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா, எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தோணுது, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமாக நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, நான் உடனே ஆனாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சூசனும் வீடியோ காலை எடுத்துகிட்டு போய் ஆனாவை காட்டுறதுக்காக அவர் ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போய் பார்த்தா சிலுவை தலகீழாக இருக்குது. அதை பார்த்ததும் சூசனோட அப்பா ரொம்பவே பயந்துருவார். ஆனா எங்கே அப்படின்னு சொல்லி சூசன் தேடிட்டு இருப்பாங்க. போய் எல்லா இடத்துலையுமே பார்ப்பாங்க. ரூமில் எங்கேயுமே அவள் இருக்க மாட்டாள், ரெஸ்ட் ரூமில், பெட்டில் எங்கேயுமே அவள் இருக்க மாட்டாள். தேடிட்டு இருக்கும்போது சைடில் இருந்து திடீர்னு பேய் மாதிரி வந்து நான் நிற்பா. அதை பார்த்ததும் ஆனாவோட தாத்தா ரொம்பவே பயந்துருவார். இல்லைம்மா, நீ அங்கே இருக்காத, ஏதோ வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சூசன் கிட்டே சொல்லுவார். ஆனால் அவள், இல்லைப்பா, இங்கே லாக்டவுன் போட்டிருக்காங்க, எங்களால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாள். உடனே சூசனும் அவளோட அப்பாவும் ப்ரீஸ்ட் யார்கிட்டையாவது நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு ப்ரீஸ்டோட காண்டாக்ட் கிடைக்கும். ஸோ சூசன் ப்ரீஸ்ட்கிட்ட, நீங்கள் தான் எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பா. அதுக்கு அவர், நான் உங்கள் பொண்ணை நேரில் பார்த்தா தான் என்னால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அவள் காட்டுறதுக்காக சூசனும் அவளோட ரூமுக்கு போய் பார்ப்பா. அவளை பார்த்துட்டு ப்ரீஸ்ட்டும் இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிடுவார். ப்ரீஸ்ட் இப்போ சூசன் கிட்ட, என்னால் இங்கேருந்து மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கேயும் லாக்டவுன் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம எனர்ஜியை ஃபுல்லாக பாஸ் பண்ணி தான் இதை நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படின்னு ப்ரீஸ்ட் சூசன் கிட்ட சொல்லிடுவார். மூணு பேருமே அவங்களோட ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அப்போ சூசன் ஹோலி வாட்டரையும் சிலுவையையும் கையில் வச்சுக்கிட்டு ப்ரேயருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. சூசனோட அப்பாவும் கையில் பைபிள் எடுத்து வச்சு வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ ப்ரீஸ்ட் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். இப்போ பயங்கரமான சத்தமும் கேட்குது. மெழுகுவர்த்தி தானாக எரிய ஆரம்பிக்குது. லைட்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேயோட ஆட்டமும் ஆரம்பிச்சிருச்சு. அங்கே மூணு பேருக்குமே ஒரே மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் நடக்க ஆரம்பிக்குது.
ஆனாலும் ப்ரேயரை நிறுத்தவே இல்லை. ப்ரீஸ்ட்டுக்கு பயங்கரமாக அடிபட ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் அங்கே ஆனாவே காணோம். எங்கேன்னு பார்த்தா அந்த சிலுவை தலைகளாக இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல தான் ஆனா அப்போ இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் சூசன் ஜீசஸ் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு ப்ரைஸ் அலார்ட் அப்படின்னு சொல்லி ஆனா கிட்ட முன்னாடி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக போராடி அந்த பேயையும் விரட்டிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த சிலுவை நேராக இருக்கிறத காட்டுறாங்க. நீங்கள் இந்த மூவியை பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மூவியை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த மூவியை நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற ஒரு தியேட்டரில் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயினாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.